ஆல் ஒரு டேஸ்டியான ஃப்ரான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் ரைஸ் கூடவே செம்மையாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் நாலு இலைகள் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் நீள நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அண்ட் இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன அப்புறமா ரெண்டு தக்காளியும் நீலவாக்கில் வரைஞ்சி அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அது வதங்கின அப்புறமா இந்த இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா நம்ம இப்போ பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிச்சு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் நல்லா கழுவி வச்சுருக்க ஃப்ரான் பீசஸ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரான் பீசஸை வேக விட்டுடலாம் இப்போது இது கூடவே கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஒரு கால் கப் அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததும் இப்போ இந்த அளவு எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க கூட கொஞ்சம் கூட ஒரு அரை டீஸ்பூன் கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்டியான பிரான் கிரேவி ரெடி